ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம். ஸோ முந்தைய பதிவு என்ன பார்த்துருந்தோம், சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் வந்து பொருள் ஈட்டுவதற்காக கடல் தாண்டி போகிறார். ஸோ நல்லபடியாக பொருள் ஈட்டி வர்றார். வரும்பொழுது பெரிய ஒரு புயல் தாக்குது. ஸோ அவர்களுடைய கப்பல் வந்து முழுக்க உடையுது. கப்பலில் இருந்தவர்கள் எல்லாமே இறக்கிறார்கள். ஸோ அந்த கொடிமரம் அப்படி சாய்ந்ததை பிடிச்சிக்கிட்டு இந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிகர் ஒரு கரை தட்டி அப்படி வராருன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே ஒரு ராத்திரி நேரத்தில் நடக்குது. ஸோ அவர் வந்து அப்படியே தத்தளித்து ஒரு கரைக்கு வந்துடுறார். ஒரு வெண்மணல் குன்று, ஸோ வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கக்கூடிய ஒரு குன்று போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வர்றார். ஸோ அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வீடியோ, ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்களை வந்து விளக்கி சொல்லணும், பிறகு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் சொன்னோம்னா ரொம்ப பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தலாம். ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே பாருங்களேன். சரி, அப்போது அந்த சீதத்தன் வந்து கரை ஒதுங்குறாரா? கரை ஒதுங்கினோன்னா அவர் பார்க்கக்கூடிய அந்த விடியற் பொருது வந்துடுது. ஸோ அவர் பார்க்கக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்காம் பார்க்குறதுக்கு நல்ல இந்த அடி பெருத்த மரம், நல்ல அந்த மரம் வந்து நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய மரம் வந்து நல்லா அடி பெருத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கீழெல்லாம் வந்து அப்படியே சின்ன சின்னதாக உடஞ்சு அப்படியே கீழ்நவாப்பில் உடஞ்சிருக்கும் தெரியுங்களா. அதுபோல் பொறித்த அடி உடைய நல்ல இந்த புலி நாகம் பிராண்டுன எப்படி இருக்கும் அதுபோல் இருக்கக்கூடிய கொன்றை மரமும் புன்னை மரமும் வந்து நல்ல அழகாக அப்படி பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய நல்ல தேன் ஒழுகிறாப்பில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே மலர்ந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு தோட்டம். எப்படி எந்த மாதிரி தோட்டம் அப்படின்னு சொன்னால் பொழில் அப்படிங்கிறாங்க. பொழில் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு கார்டனுங்க, மிகப்பெரிய ஒரு தோட்டம். அப்படி பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான மலர்களும் செல்வ செழிப்பாக அப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த பொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த மாதிரி ஒரு கார்டனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புத்தியே நம்மகிட்ட இருக்காது, அப்படி மெய்மறந்து போயிடும். அப்படியே அவ்வளோ வண்ணமயமான பூக்களும் நல்ல உயர்ந்த மரங்களும் மரங்கள்லேயும்லாம் அப்படி பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து பொழில் அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த இயற்கையினுடைய வளத்திற்கு எல்லளவும் குறைவில்லாத அளவுக்கு நம்மளுடைய அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்போது பூப்பொழில் அப்படிங்கிறாங்க. ஸோ முழுக்க அவர் பார்த்த இடம் எல்லாமே அப்படி வந்து அழகாக பூத்து குறுங்கி இருக்கக்கூடிய நிறைய செடி வகைகளும் மலர்களும் மரங்கள்லாம் அப்படி பூத்து குலுங்கியிருக்கான். அப்படி போட்ட இடத்துல தான் அவர் தான் ஒரு கரையிறங்கியிருக்கார். அப்போது நல்ல வலிய மார்புடைய அந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு தைரியம் இருந்தாலுமே தன்னை உற்றவர்கள் இறந்தார்கள், தான் சம்பாதிச்ச பொருள் இறந்தது, அப்போது இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு தைரியம் இருக்குது மனசில், சரி வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு வருத்தம் ஒரு நெருடல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அந்த நெருடலோடு அப்படியே வந்து அது அந்த கரையில் அப்படி இருக்கும்பொழுது அந்த கடலினுடைய அலை வந்து இப்படி அடிச்சுட்டு வரும்பொழுது அதில் அந்த அடிபட்டு வரக்கூடிய அந்த நண்டுகள் எல்லாம் இப்படி வந்து பிறண்டு கிடக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் எல்லாமே வந்து அதை ஆதரித்து இது பண்ணுதான், அதை இப்படி திருப்பி விட்டு அந்த அன்னப்பறவைகள் வந்து அதை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்குதான். அதை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சீதத்தனுடைய மனோநிலை இப்படி இதுவும் இந்த அளவுக்கு கூட எனக்கு ஆதரவு இல்லாமல் யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து நான் இப்படி ஒரு தனியாளாக வந்து இருந்துட்டேனே, என்னை உற்றவர்கள் எல்லாருமே இறந்தார்களே, இப்படி எந்த யாருனுடைய உதவியும் இல்லாமல் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து இப்படி தன்னந்தனியாக நான் இருக்கனே அப்படிங்கிற ஒரு மன சின்ன ஒரு மனசங்கடத்தோடு வேறு ஏதாவது ஒரு கப்பல் வருமா, வந்தால் தன்னை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்காக அவர்களுடைய உதவியை நாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே காத்துக்கிட்டு இருக்கார். அப்படி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நெய்தல் நிலம், ஏன்னா அது என்ன கடல் சார்ந்த இடங்கள், அந்த நெய்தல் நிலத்தில் அப்படியே சுற்றி திரிஞ்சு வேறு ஏதாவது கப்பல் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு அவருடைய சுய முயற்சியால் ஒரு தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரனை வந்து அவர் பார்க்குறார். பார்த்தோன்னே அவரை வந்து அழைச்சி, நண்பனே, அதாவது ஆண் சிங்கம் போல் இருக்கக்கூடிய அந்த சீதத்தன் ஆகிய அந்த வணிகன் அந்த ரொம்ப டயர்டு, ஏன்னா ராத்திரியெல்லாம் அந்த கடலில் அப்படியே அழக்கழிச்சு இது பண்ணி காலையில் விடிஞ்சதுக்கப்புறமும் யாரும் இல்லை இப்படி ஆகிடுச்சேன்னு ஒரு மன வருத்தம். ஸோ எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அப்படியே பலம் குன்றும் தெரியுமா, அப்படி அந்த மனவேதனையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சீதத்தனுக்கு ஏதோ அந்த குருடனுக்கு கோல் கொடுத்தார் போல் அப்படிங்கிற மாதிரி அந்த வித்யாதரனான தரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் பார்க்குறார். பார்த்தோன்னே, நண்பனே, இப்படி வந்து என்னுடைய ஒரு மனசங்கடங்கள் எனக்கு இருக்குது, நான் சொல்கிறேன் கேளு, நம்ம இந்த பொண்ணு ஓயா இருக்கிறவனுக்கே ஆயிரத்துட்டு இருக்கே வந்துட்டு இப்படி அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது அந்த தரன் வந்து இவர் சொல்கிறத கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த கருங்கடலில் மிகப்பெரிய அந்த கப்பல் செலுத்தி நன்முறையில் நல்ல முறையில், அதுதான் முக்கியம், எப்படி பொருள் ஈட்டணும், நல்ல முறையில் பொருள் ஈட்டணும், அடுத்தவங்ககிட்ட அடிச்சு பிடுங்கிறதெல்லாம் இல்லை, நல்ல முறையில் பொருள் ஈட்டி வரும்பொழுதும் கூட அந்த முன்வினை பயணம் எதுவோ அந்த மிகப்பெரிய ஒரு புயலின் காரணமாக
நான் சம்பாதிச்ச செல்வ செழிப்பிலிருந்து அத்தனை செல்வங்கள்லேருந்து என்னுடைய உற்றார்லேருந்து எல்லாருமே கடலில் மூழ்கி வந்து இறந்தனர். இன்றைக்கி வந்து நான் ஒரு பாய்மர துண்டு அந்த மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டு தான் நான் இந்த கரை அப்படிங்கிறத வந்து ஒதுங்கினேன். எனக்கு இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு நிலையில் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசங்கடத்தை சொன்னார். அவர் மனசங்கடம் சொல்லுவது எப்படி இருந்ததுன்னா, அங்கிருக்கக்கூடிய விலங்குகளும் மரங்களெல்லாம் வருத்தப்பட்டு தான் அந்த அளவுக்கு அப்படி நெஞ்சுருக அவருடைய அந்த சங்கடத்தை சொல்லி நிற்கும்பொழுது அந்த வித்யாதரனான அந்த தரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு கொடுத்த ஒரு உத்வேகம், அந்த உத்வேகத்தை கேட்கும்பொழுது அந்த தரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் கேட்கும்பொழுது சீதத்தனுடைய மனமெல்லாம் குளிர்ந்து போச்சான். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் பல வித்தைகள் கற்றவன், ஸோ எனக்கு நிறைய வித்தைகள் தெரியும், நீ கவலைப்படாத. உன்னுடைய இறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே, உன் கூட வந்தவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னும், நீ சம்பாரித்த பொருளெல்லாம் கடல் போல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல, வருத்தப்படாத, இறந்தவர்கள் அத்தனையும் மீட்டு தந்து உன்னுடைய பொருளெல்லாம் பல பொருள் எல்லாத்தையும் மறுபடியும் நான் உனக்கு வந்து எடுத்து தர்றேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, அதனால் எந்த மன வருத்தம் இல்லாமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு இவர் சீதத்தன் வந்து மனம் அப்படி குளிர்ந்து கொஞ்சம் கூட அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கும்பொழுது இப்போ திருப்பி அந்த தரன் வந்து அவருக்கு நல்லுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மலை குன்று அதனுடைய அடிவாரத்தில் தான் இவங்க இருக்காங்க. இந்த மலை இருக்குல்ல, இந்த மலை மேலே நீ ஏறுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காற்று போல் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை போல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கிடா, அந்த கிடா மேலே வந்து சீதத்தனை அமர்த்தி வச்சு அந்த மலை மேலே வந்து அந்த ஆட்டுக்கிடாவை ஏற்றி விட்டுட்டு இந்த தரன் எப்படி போகிறாருன்னா, வான்மார்க்கமாக பறந்து போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது. வான்மார்க்கமாக பறந்து போகிறார் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அவர்கள் வந்து அந்த மலையினுடைய உச்சிக்கு போய் சேர்றாங்க. அந்த மலையினுடைய உச்சி, அந்த மலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன். அந்த மலையினுடைய உச்சி பார்க்குறதுக்கு கருமுகில், முகில்னா மேகம்னு அர்த்தம், அந்த மழை தண்ணி சேர்ந்த மேகம் தான் அந்த முகில் அப்படிங்கிறது. அப்போது கருமுகில் அப்படின்னா நல்ல இருட்டு, அந்த கருப்பாக நல்ல இருட்டி இருக்குது, கருத்து இருக்குது மேகம் அப்படிங்கிறாங்களே, இப்போ அப்போன்னு மழை வரும்னு சொல்லி அது போல் இருக்கக்கூடிய அது பேர் தான் கருமுகில் அப்படிங்கிறது. அந்த கருமுகில்கள் வந்து அந்த மலையினுடைய அந்த முகட்டு இப்படி தழுவி இப்படி போகும்பொழுது அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த துளி இருக்குல்ல, மலை துளி எல்லாம் அந்த மேகத்தில் வந்து அப்படியே பட்டிருக்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், நல்லா அப்படியே முத்துக்கள் போல் அந்தந்த இடத்துல அப்படி அந்த இப்படி இப்படி துளி துளியாக இருக்கான். அந்த மேகங்கள் இப்படி தாண்டி போகும்பொழுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு விரும்பி போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாசனை மிக்க செல்வ செழிப்பான மலர்கள் நிறைந்த ஒரு சோலையமாக இருக்கா. நீர் ஊற்றுக்கள் வந்து எப்படியோ வெள்ளி உருக்கி ஊற்றினார் போல் நீர் ஊற்றுக்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே போய்கிட்டே இருக்கான். பார்ப்பதற்கு அரிய, கிடைப்பதற்கே காட்சி கிடைக்காத அரிய ஒரு திருமகளானவர் யார், லட்சுமி தேவி. அந்த தாயே வந்து கீழே இறங்கி நான் இந்த இடத்துல வாசம் செய்யணும்னு விருப்பப்படக்கூடிய அளவுக்கு அந்த மலையினுடைய முகடு அதனுடைய அழகு வந்து அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பாகவும் மிகுந்த அழகுடையதாகவும் அது ஒரு இருந்துதான். அங்கே இருக்கக்கூடிய நீண்டுயர்ந்த மரங்களில் நல்ல பூத்து குழுங்கி பழுத்து இருக்கக்கூடிய அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்து சீதத்தன் சாப்பிட்டு கொஞ்சம் கூட வயிறு டும்முனா அப்புறம் கொஞ்சம் மனசு நிம்மதி ஆகும் இல்லையா, அதுபோல் அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த இயற்கை எழில பார்க்கும் பொழுது சீதத்தனுடைய மனநிலை வந்து கொஞ்சம் கூட அப்படியே சாந்தம் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது அந்த மழை மேகங்கள் தவிழ்ந்து செல்லக்கூடிய அந்த மழையில் நீண்ட மரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மரங்கள் இருக்குன்னு எழுதியிருக்காங்க பாருங்க, நீண்ட தளிர் உடைய குங்கும மரங்களும் பருத்த அடிப்பாகத்தை உடைய சுரப்புனை மரங்களும் இலைகள் நிறைந்த சந்தன மர காட்டையும் பார்க்குறான். இப்படி தான் அந்த இடம் இருந்தது, அந்த மலையினுடைய முகடு வந்து பார்ப்பதற்கு இப்படி தான் இருந்தது. நல்ல அணிகள் தழுவிய மாறுவுடைய அந்த சீதத்தன் வந்து இதெல்லாம் பார்த்து அந்த பழங்கள் எல்லாம் உண்டு அமைதியாக அவர் வந்து மன நிம்மதியோடு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய அந்த தரன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்ல அருவிகள் எப்படி போகுதா, அந்த இடத்துல நீர் தாரை போல் அப்படி அருவிகள் வந்து ஓடிட்டே, சுனைகள்லேருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து ஒன்று சேர்ந்து அருவிகள் போல் அப்படியே அந்த இடத்துல கொட்டிகிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சீதத்தன் வந்து அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தரன் வந்து சொல்கிறாரு, நண்பா இப்படி ஒரு காத தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காத தூரம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மைல் 2 மைல் பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க, ஐ எம் நாட் ஷுர், பட் ஒரு காத தூரம் அப்படிம்பாங்க இங்கே கிராமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, அது எத்தனை பண்ணோம் ஒரு காத தூரம் போனால் வரும் அப்படிம்பாங்க, பட் டிஸ்டன்ஸ் சரியாக தெரியல. ஒரு காத தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவன் வாழக்கூடிய இடத்திற்கு வந்து நம்ம அந்த இடத்துல போவோம். அந்த அரசனுடைய அந்த மதுர் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதுர் சுவர்கள் வந்து எப்படின்னா அந்த கொடி படர்ந்து இந்த ஜெயலலிதா எஸ்டேட் கோடநாடுக்கு போயிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல இந்த செவரில் பார்க்கலாம், அந்த க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி மேலே இப்படி படர்ந்து போயிருக்கும் அதுபோல். ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய அந்த மதுர் சுவர்களை உண்டான அந்த நகருக்கு வந்து நம்ம போவோம்.
அங்கே போயிட்டு நம்ம வந்து பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தரன் வந்து சீதத்தனை கூப்பிட்டு போகிறார். இரண்டு பேரும் வந்து அந்த இடத்துக்கு போயும் சேர்றாங்க, அந்த நகரத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த நகர் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், மலை மேகங் மலை மலை மேலே தான் வந்து அந்த மழை மேகங்கள் எல்லாம் அந்த கருமுகில் அப்படிங்கிறது கூடியிருந்தது. இந்த நிலப்பகுதி கீழே வந்தாலும் கூட அந்த மலை மழை மேகங்கள் வந்து அதனுடைய கணம் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கும். அந்த மழை மேகங்கள் அப்படியே கீழே இறங்கி வர்ற வரைக்கும் அந்த இடம் வந்து தான். அப்போ அந்த கீழே வரும்பொழுது எப்படி இருக்குன்னா, வெளிச்சமும் இருக்குது, அதே நேரத்தில் அந்த கருமுகளினுடைய அந்த ஒரு போக்கும் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா, ராகு அதாவது இந்த நம்ம நிலவை வந்து ராகு முழுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிலவை வந்து இப்படி ராகு முழுங்கும் பொழுது பாதி முழுங்கிடுச்சு, ஆனால் இன்னும் பாதி நிலவு பாக்கி இருக்குது. அதுபோல் அப்படின்னா என்ன, பாதி இருட்டும் பாதி வெளிச்சமும் இருப்பது போல். ஏன்னா அந்த மழை மேகங்கள் எல்லாம் அப்படி நகருக்குள்ளே அப்படியே போகும்பொழுது கொஞ்சம் கூட அப்படி இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அந்த சூரியனுடைய வெளிச்சமும் அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்து தான் அந்த நகர் அப்படிங்கிறது பார்க்கறக்கு. இப்படி போல் ஒளி சிந்தக்கூடிய பொன் நகரான அந்த நகரத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நகர் வந்து இப்படி தான் ஒருத்தர் அமைச்சிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகப்படுறதுக்கு அளவுக்கு, விண்ணுலகத்தை சேர்ந்த ஒரு தேவன் வந்து அந்த விண்ணுலகமெல்லாம் சுற்றி தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வ செழிப்பையும் சீர்மிகு நல்ல ஒரு விஷயத்தையும் எல்லாம் பார்த்துட்டு வந்து அவன் நேராக அங்கிருந்து பூமிக்கு வந்து அங்கே இருக்கிறதுக்கு ஒப்பாவே இந்த நகரத்தை உருவாக்குனானோ என்னவோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த நகரத்தில் வந்து அவ்வளவு செல்வ செழிப்பும் இன்பமும் கொட்டி கிடந்து தான் அந்த நகரத்தில் பார்க்கறதுக்கு. அதிலிருந்து அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கு பாருங்க, அந்த சூரியன் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் இருக்குல்ல, அந்த கோட்டையினுடைய மதில் சுவர். அந்த நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துக்கு ஒரு மதில் சுவர் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மதில் சுவர் எப்படி இருந்ததுன்னா, அந்த சூரியனுடைய அந்த கதிர்களே வந்து அந்த மதில் சுவரானது போல் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா அந்த ரேஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாக நம்மளுக்கு தெரியுது, எல்லை வந்து அப்படியே பறந்து விரிஞ்ச மாதிரி தெரியுது, இருட்டாகவும் இருக்குது பகலாகவும் இருக்குது, அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அந்த சூரிய வெளிச்சமே அந்த ஒரு நகருக்கு வந்து ஒரு மதில் சோறானது போல் அந்த இடத்துல இருக்குது. 1000 தாமரைகள் வந்து அந்த இடத்துல இருந்தது. 1000 கண்ணுடைய இந்திரனுடைய நகரான அமராவதி நகர் தானோ இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடையதாக இருந்து தான் அந்த நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல தேனொழுகக்கூடிய மலர் கூந்தலுடைய அரம்பைகள், அரம்பைகள்னால் தேவமாதுக்கள் நாட்டிய பெண்கள் இருப்பாங்களே அவர்கள் தான் வந்து அந்த குன்று மேலே தங்கியிருக்காங்களோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு மிகுந்த அழகுடையதாக அந்த இடம் அப்படிங்கிறது வந்து இருந்துதான். அதில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மதிலில் சூழ்ந்திருக்கக்கூடிய அழகிய கொடிகள் வந்து அப்படியே அந்த நிலவு போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய முகத்தை பார்த்தா அப்படி அழகாக அப்படி ஒரு தட்டி விடணும்னு அப்படி ஒரு ஆசை வரும் இல்லையா, வரக்கூடியவங்களுக்கு ஓகே. அதுபோல் அந்த கொடிகள் வந்து அப்படியே அழகாக அப்படி ஆடிக்கிட்டே இருந்துதான். இப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இப்போ நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த மதில் சுவர் எப்படி இருக்குது, அந்த கொடிகள் ஆடும் பொழுது இந்த வர்ணனையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி இருந்துதான் அந்த இடத்துல. அந்த நகரில் இருக்கக்கூடிய அந்த ஓசைகள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், பெண்களினுடைய அழகிய மேகலைன்னு ஒட்டியானம், அந்த மேகலையினுடைய ஓசையும் இனிய ஓசை தரும் பரல்கள் உடைய கிண்கிணி, கிண்கிணின்னா எனக்கு தெரிஞ்சு சிலம்புன்னு நினைக்கிறேன் சரிங்களா, கிண்கிணியும் பேரியாள் வேய்குழல் முழவு, முழவுனா அந்த மத்தளம் முழவும் ஆகிய இவற்றினுடைய ஒளியோடு சேர்ந்து அந்த நகரத்தினுடைய ஒளியும் சேர்ந்து அந்த நகர் வந்து மார்தட்டி சொல்லிச்சான், என்னை காட்டிலும் மிகுந்த அழகுடையவர்கள் இந்த பார்வுலகில் உண்டோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடையதாக அந்த நகரம் அப்படிங்கிறது இருந்துதான். நல்ல அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருந்ததுன்னா, செம்பொன் பதித்த மாடங்கள் அப்படிங்கிறாங்க, தங்கத்தினாலேயே வேயப்பட்ட மாடங்கள் இருந்துதான். அந்த மாடங்களில் வேயப்பட்ட அந்த தூண்கள் இருந்து பாருங்க, மணி பதித்த தூண்கள் அதாவது ரத்தனங்கள் பதிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த தூண்கள் இருந்துதான். அந்த தூண்கள் மேலே இருக்க அந்த அதெல்லாம் தங்கத்தினாலேயே ஆனது, தங்கத்தில் தூண் செஞ்சு அதில் ரத்தனங்கள் பதிச்சு வச்சுருந்தா அந்த ஒரு வீடுகளினுடைய தூண்களாக மேலே இருக்கக்கூடிய அந்த சூரிய கதிர்பட்டு அந்த தூண்களில் இருக்கக்கூடிய தங்கம் வந்து அப்படியே உருகி இப்படி இது பண்ணும் பொழுது அப்படியே அந்த பச்சை பச்சாக இருக்கிற மாதிரி இருந்துதான். அந்த சூரியனுடைய கதிர் இப்படி வந்து நிலவனுடைய அந்த பலத்தை குன்ற வைத்து இந்த சூரியனுடைய கதிர் வந்து தன்னுடைய அந்த கதிர் அதிகமாக செலுத்துவதனால அப்படி டயர்டாகி போய் அந்த சூரிய கதிர்களே அந்த தூண்கள் அப்படி சாஞ்சு ஓய்வெடுத்துக்குவது போல் அந்த தூண்களினுடைய மிகுந்த அழகும் அதனுடைய தன்மையும் அப்படியே இருந்துதான் பார்க்கறதுக்கு. எதுக்கு எது ஓமை வச்சுருக்க எழுதியிருக்காங்க பாருங்கள், சாஞ்சே இல்லை, அதுபோல் நல்ல இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு
அமைப்பாக அந்த வீடு உங்களும் அதனுடைய அந்த மாடங்கள் எல்லாம் பார்ப்பதுக்கு இருந்துதான். நல்ல ஊற்று போல பொன் வளரக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய நல்ல அழகான அணிகலன்களையும் புதிய பொன் மாலைகளும் வந்து அப்படியே ஒன்றும் இல்லை நெக்லஸ்ஸு, அது வந்து நல்ல பூரா தங்கத்தினாலேயே செஞ்சது, அதில் நல்ல மணிகள் பதிச்சிருக்கக்கூடிய அந்த நெக்லஸ் சரிங்களா, ரத்தினங்கள் பதிச்ச நெக்லஸ், அது இப்படி கழண்டு விழுந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கழண்டு விழுந்ததை கூட இந்த வார்த்தையை தான் நோட் பண்ணணும், இல்லாமையால் இந்த வார்த்தையை நோட் பண்ணணும், இல்லாமையால் அதன் மேல் ஆசைப்பட்டு எடுப்பவர் கூட அந்த நகரத்தில் இல்லையா அப்படின்னா எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. இப்படி கழண்டு விழுந்ததுனாலும் கூட இல்லாமையால் அது மேலே ஆசைப்பட்டு ஆகா இது எனக்கு கிடச்சா நல்லாயிருக்குமே, இது இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு கூட அதை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அப்போது அது வந்து அந்த நிலத்தோடு அப்படி பதிந்திருக்கும் பொழுது ஏதோ வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள், எப்படி இரவு நேரத்தில் அந்த வானை பார்த்தோம்னா அந்த நட்சத்திர கூட்டங்கள் மின்னி இருக்கும், அதுபோல் இந்த தரை பார்க்கும் பொழுது அந்தளவுக்கு அப்படியே மின்னி அழகாக இருந்து தான் பார்ப்பதற்கு, அதுவும் இல்லாமல் அதான் அந்த விண்மீன் பூத்து கிடந்தது போல் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி. மித்தபடி அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நறுமண புகையான அகிர்புகை அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னது சாம்பிராணி போடுறது, அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த சாம்பிராணி புகையை போட்டு அந்த கரிய நிற புகை அப்படி கூடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாளரங்கள், நல்லா புரிஞ்சுங்க, சாளரம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஜன்னல்னு சொல்கிறோம்ல, ஜன்னல் அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் வார்த்தை, ஸோ தமிழ் சொல் கிடையாது, விண்டோ அப்படிங்கிறோம்ல, உண்மையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சாளரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் நீ அது வேணால் நீ சொல்லி பாருங்களேன், ஜன்னல்னு சொல்லாமல் சாளரம் சரிங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போடுறது, ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போடுறல்லாம் சாளரம். அந்த சாளரங்கள் அப்படி திறக்கும் பொழுது அந்த புகையெல்லாம் தனக்குள்ளே அப்படி கூடி இருக்கக்கூடியது அப்படி வெளியே தள்ளுறாரு போல், அந்த வாயில் வந்து அப்படி ஊதி தள்ளுறாரு போல் அந்த சாளரத்தை திறக்கும் பொழுது அந்த புகையெல்லாம் அந்த அகிர்புகையெல்லாம் அப்படி வெளியே சிந்துவது போல் அந்த இடத்துல பார்ப்பதற்கு இருந்தான். இப்படிப்பட்ட இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வித்யாதரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வித்யாதரன் அப்படி ஒரு நகரத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். அந்த நகர் அப்படிப்பட்ட வித்யாதரன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நகர் இந்திரதேவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேழை இருக்கும்ல, பேழைன்னு பெட்டி, அந்த அவர் வச்சிருக்கக்கூடிய பொன்பொருள் சேர்த்து வச்சுருக்கிறது எப்படி இருக்கும், இந்திரதேவன் ஆசைப்பட்டு பூன் திறக்கும் மாமணி செப்பு வாய் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பெட்டியை திறந்தால் எப்படி இருக்கும், இந்திரனோடது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளோட பார்த்தாலே பேன் இருக்கிறது, இந்திரனோடது எப்படி இருக்கும், அது திறந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த நகர் வந்து இருந்ததான். ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சிட்டார், எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இந்திரனுடைய அந்த பேழை இப்படி திறந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த நகர் பார்ப்பதற்கு இருந்ததான். அப்படிப்பட்ட நகரை சேர்ந்தவனே அந்த தரன் என்கின்ற வித்யாதரன் அப்படின்ற. ஸோ அந்த நகரத்துக்குள்ளே இவர் சீதத்தனை அந்த நகரனுடைய தலைவனை பார்ப்பதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார். போய் என்னாச்சு அதை நாளைக்கு பார்க்கலாம், ரைட். ஸோ இன்றைக்கி ஒன்றான வீடியோ பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த நோய் தொடர்ச்சி சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்த பாடி, நன்றி.